அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்க லட்சோப லட்ச மக்களின் தாகத்தையும் அவங்களோட அத்தனை நோய்க்கான ஒரே தீர்வையும் கொண்டுள்ள இந்த தண்ணீரை பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன தண்ணீர், இந்த தண்ணீருக்கு என்ன ஸ்பெஷல், இந்த தண்ணீர் எப்படி உருவாச்சு? நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட அல்லாஹ்தலா ஒரு கட்டளையை அளிக்கிறான். அவங்களோட மனைவியான ஹாஜிராயும் அவங்களோட குழந்தை அதாவது புதல்வனான இஸ்மாயிலையும் மக்காவில் இருக்கிற ஒரு பாலைவனத்தை அவங்கள விடும்படியாக அல்லாஹ்தலா கட்டளையிடுகிறான். அவங்களோட மனைவியையும் அவங்களோட புதல்வனான பச்சை குழந்தையான இஸ்மாயிலையும் பாலைவனத்துல கொண்டு போய் விட சொல்லி அல்லாஹ்தலா கட்டளையிடுகிறான். நபி அவர்களும் அதுக்கு இணங்க அவங்கள அந்த பாலைவனத்துல விடுறாங்க. அல்லாஹ்தலாவோட கட்டளை அப்படின்றதுனால பாலைவனம்னா பொதுவாவே நமக்கு தெரியும், அங்க எந்த விதமான புல் பூண்டுகளும் இருக்காது, எந்த செடியும் வளர முடியாது. அந்த அளவுக்கு அந்த நிலமானது ரொம்பவும் வறண்டு இருக்கும், கால் வைக்க கூட முடியாத அளவு சூடா இருக்கும். சோ இப்பேற்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹ்தலா தன்னோட மனைவியும் அந்த பச்சை குழந்தையும் விட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எந்த விதமான யோசனையும் இல்லாம தன்னை படைச்சவன் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தினால அவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் நபிகளார் அவங்கள விட்டுட்டு போன பிறகு அந்த ஹாஜிரா அவங்களும் அவங்களோட குழந்தையும் அந்த ஒரு பாலைவனத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அந்த உச்சக்கட்ட வெயிலோட தாக்கம் அவங்களோட தாகத்துக்கு அதிகமாக காரணமா இருந்திருக்கு. பச்சை குழந்தைக்கு கூட தண்ணி கொடுக்க முடியாத அளவு இருந்திருக்குது. தன்னோட கணவர் அவங்கள விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அவன் நபிகள் கிட்ட அவங்களோட மனைவியான ஹாஜிரா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு விட்டுட்டு போறது உங்களுக்கு சாத்தியமா படுதாம், இந்த மாதிரி ஒரு பெரிய அகண்ட வெப்பம் மிகுந்த பாலைவனத்துல என்னையும் குழந்தையும் மட்டும் விட்டுட்டு போறீங்களே, இதுதான் உங்களோட எண்ணமா அல்லது அல்லாஹாலாவோட கட்டளையா அப்படின்னு சொல்லிட்டு நபிகளார் கிட்ட கேட்டிருக்காங்க. அதே சமயம் நபிகளார்கிட்ட பதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது அல்லாஹாலாவோட உத்தரவு மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அந்த ஹாஜிரா அவங்களோட பதில் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அல்லாஹாலாவோட கட்டளை அப்படின்னா அல்லாஹாலா எங்களை பாதுகாத்துவா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த சிறு குழந்தையான இஸ்மாயில் அவர்கள் அழுக தொடங்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, தாகத்தினால பசியினால அந்த தாகத்தினால அதிகமான வெப்பம் தாங்க முடியாம தாகத்துக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. தாகம் தாங்க முடியாம சஃபா மலை மேல ஏறி இருக்காங்க. தன்னோட குழந்தையும் தூக்கிக்கிட்டு தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நின்று பாத்துருக்காங்க. இந்த மாதிரி சஃபா மலை மேல ஏறி நின்று அவங்க தண்ணி இருக்கான்னு பார்த்த பின்னாடி கிடைக்காத பட்சத்துல மருவா மலை மேல நின்று பாத்துருக்காங்க. அந்த மலை மேல ஏறி நின்னும் அங்க இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சும் அவங்களுக்கு தண்ணீர் ஆனது கிடைக்கவே கிடையாது. இதே மாதிரி நம்ம சரியா தான் பாக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சஃபா மலை மருவா இந்த மாதிரி மலைகள் மேல மறுபடியும் மாறி மாறி போய் போய் பயணம் செஞ்சு பாத்துருக்காங்க. அப்படியாச்சும் நமக்கு தண்ணீர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயாவது தண்ணி தென்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 7 முறை சஃபா மர்வா மலை மேல ஏறி இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. இந்த செயல் வந்து அதாவது அல்லாஹாலா அவங்கள பார்த்துட்டு இருக்கப்போ இது அவங்களுக்கு ரொம்பவும் விருப்பமானதாக பட்டிருக்குது. அதாவது இந்த செயல் வந்து அல்லாஹாலாவோட பார்வை ஹாஜிரா அவங்க மேல வரக்கூடியதா இருந்திருக்குது. பொதுவா சயின் சொல்ற வழக்கம் என்ன அப்படின்னா, ஹஜ் கடனை நிறைவேற்றவங்க இந்த மாதிரி சஃபா மர்வா மலை மேல 7 முறை ஏறி இறங்கணும். பின்னர் குழந்தைய அவங்க ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணீருக்காக அலைஞ்சிருக்காங்க. ஒரு வழியா அலைஞ்சு ஓஞ்சு தன்னோட குழந்தைய பச்சை பாலகனை இஸ்மாயில பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ரொம்பவும் அழுது இருக்குது, ரொம்பவும் கண்ணீர் மல்க தன்னோட கால்களை தரையில அடிச்சிருக்குது. குழந்தைனாலே தன்னோட கால்களை தரையில அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. சோ இதே போல அழுதுட்டு இருக்கிறத கவனிச்சிருக்கிறாங்க ஹாஜிரா. அந்த குழந்தை அடிச்ச அதாவது கால் தடம் பட்டு அடித்த இடங்கள்ல தண்ணீர் ஆனது பீறிட்டு வந்திருக்குது. அளவுக்கு அதிகமான தண்ணீர் அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்காக ஹாஜிரா அவங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போதும் போதும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு தமிழ்ல போதும் போதும்ன்றதும் அரபியில ஜம்ஜம் அப்படின்றதும் ஒண்ணு. அந்த ஜம்ஜம் என்ற வார்த்தையை கேட்ட பின்னாடி அந்த தண்ணீரானது வெளியே ஓடாம அதே இடத்துல நின்றுச்சு. அந்த போதும் போதும்ன்ற வார்த்தைக்கு அந்த தண்ணீரை அப்படியே பக்கத்துல இருந்த சின்ன கற்களை வச்சு அணை கட்டி இருக்கிறாங்க. அந்த தண்ணீரை தன்னோட குழந்தைக்கும் குடிக்க கொடுத்திருக்கிறாங்க, தானும் குடிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி தான் ஜம்ஜம் தண்ணீர்னும் அந்த கிணறு தான் ஜம்ஜம் கிணறுனும் அழைக்கப்படுது. இப்போ வரைக்கும் அந்த பாலைவனத்துல தான் இப்ப இருக்கிற காஃபாவானது இருக்கு. அப்பேற்பட்ட வறண்ட பாலைவனத்துல ஒரு பச்சை பாலகனுக்காக அல்லாஹாலா வரவழைச்ச அந்த தண்ணியோட தருணமானது ரொம்பவும் இரக்கமானது, மிக மிக கருணையானது. இந்த மாதிரி பல விதமான அறிவியல் பூர்வ உண்மைகளும் அல்லாஹாலாவை பெருமைப்படுத்தக்கூடிய பல விதமான செயல்களை பத்தியும் நம்மளோட சேனல்ல பாக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க எப்பவுமே பாக்குறவங்க அப்படின்னா, இது மத்தவங்களுக்கும் அதிகமா போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு லைக் கொடுங்க. இல்ல இதுதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து வர ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களோட மொபைலுக்கு வரும். எவரொருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.